ராம 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 இந்த சங்கர சாஸ்திரிகளே சந்தான கோபால ஓமத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கணும். மாமா வர சொல்லட்டுமா? இந்த ஓமம் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள மாமாவோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகணும். அண்ணாவோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அண்ணாவுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் அப்படின்னா சிவராமனுக்கும் சந்தானராமனுக்கும் விகல்பமான மனசுன்னு சொல்ல வரையடா. சேஷோ, உங்ககிட்ட வாயை கொடுத்து வம்பு பேசுறதுக்கு எனக்கு போதில்ல. அவ ரெண்டு பேரையும் வர சொல்லு. ஹோமத்துக்கு அவ தான் முக்கியம். அப்போ அண்ணா முக்கியம் இல்லைங்கிற வேத வித்யா அலங்கார பிரம்மஸ்ரீ ஸ்ரீகண்டபுரம் பாலூர் ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் அதான் மாமா. அவர் காதுக்கு நீங்க சொன்ன விஷயம் எட்டுத்தின்னு வச்சுக்கோங்க. மகதி என்ன ஆகும் தெரியுமோண்ணா? சேஷு, வீணா என் கோபத்தை கலராத, சொன்னதை செய். முதல்ல சிவராமனையும் சந்தானத்தையும் வர சொல்லு. என்ன வரட்டீரா? நான் இந்த ஆத்து மூத்த மாப்பிள்ள, அது ஞாபகம் இருக்கட்டும். ஏண்டி அவையும் உங்க ஆத்துக்கார ஏன் இப்படி இருக்க? சதா சர்வ காலமே யாரையாவது வம்பு கிழத்துண்டு சிண்டு முடிச்சு விட்டுண்டு என்னடி பழப்பு இது? நான் என்ன பண்றது மணி, எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஆத்துக்காரர் அமையறது கோடியில ஒருத்தர் ஆத்துல கரண்ட் வந்த மாதிரி. உங்க ஆத்துக்காரர் தர்மபுத்திரோட மறு அவதாரமானா இருக்கார். உன் ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம். ஆமாண்டி, என்னோட ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம், மன்னியோட ஆம்படியா தர்மபுத்திரர். அப்ப பாஞ்சாலி யாரு? இந்த அகரஹாரம் என்ன மகாபாரதத்தோட அஸ்தினாபுரமா? எப்படியோ குருக்ஷேத்திர யுத்தம் வராம இருந்தா சரி. ஏதாவது உளராத, மறுபடியும் மகாபாரத போரே நடந்தாலும் சரி உலகமாக யுத்தமே வந்தாலும் சரி நம் மாத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா எல்லாரும் அவ்வளவு ஒத்துமையா அனுசரணையா இருக்கும். ஆனா ஒரே ஒரு குறைதான், பாலாமணிக்கும் அமுஜத்துக்கும் குழந்தை பிறந்துட்டா இதை விட சந்தோஷமான குடும்பம் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. சரி சரி, சத்தம் போட்டு பேசாத, அம்புஜ காதல விழுந்துட போறது. மணி, அந்த சட்டு தொக்கணும் எடுங்க. இது கூட நான் வரணுமா? ஏதோ பக்கத்துல இருக்கலன்னு சொன்ன, அழுத்துக்கலே. சரி, வாய்க்கு வாய் பதில் பேசாம ஆக வேண்டிய வேலையை கவனி. சிவராமா, சிவராமா, அங்க ஓமத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா, மாமா வரத்துக்குள்ள வந்து சேரு. இல்ல சேஷு, இந்த குங்குமம் என்னதானே இருக்கு? அப்புறம் என்ன பக்கம் கோணல இருக்கு பாரு, இங்க இருந்து பார்த்தா எல்லாம் நேரம் தான் இருக்கு. சுருக்க வந்து சேரு, அப்புறம் அனாவசியமா மாமாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அந்தான்றாம எங்க பாப்பா பாப்பா, எல்லாரையும் கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்குள்ள எனக்கு தாவ தீர்ந்துட்டு போல இருக்கு. சந்தானராமா, 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 போதுண்டாவும் அலங்காரமும் ஆர்ப்பாட்டமும், நீ என்ன மகாத்மா காந்தி நடத்துற ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் கிளம்பிட்டு இருக்க? எல்லாத்தையும் பேர் இந்த அங்கவஸ்திரத்தை போட்டுக்கிறதா இல்ல இதை போட்டுக்கிறதான்னு ஒரு சின்ன குழப்பம். உனக்கு இதுல தான் குழப்பம் இல்ல, சரியான குழப்பவாதி. இதுவே பகுபேஷா இருக்கு, போட்டுன்னு கிளம்பு. பாரியாள் அம்புஜத்தையும் கூப்பிடு, ரெண்டு பேரும் ஒன்னா மணில உட்காரணும். சரி. யோ, அம்புஜ மாமி, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. இந்த கட்டம் போட்ட புடவையில காதலியும் மூக்கலையும் வைரத்தோடு வைரம் மூக்குத்தி டால் அடிக்க உங்களை பார்த்தா அந்த காமாட்சி அம்மன் கோவில் அம்பாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கும்? கண்ணா ராஜான வாய் நிறைய கூப்பிட்டு கொஞ்சத்துக்கு ஒரு வாரிசே இல்லாம இப்படியே வெறும் வயிற்றோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருவேணும்னு வேதனையா இருக்கு. என்னது கண் கண்கிண்ட? இந்த சந்தான கோபால ஓமம் பண்றதே உங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாகிறதுக்காக தான். நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷமே நீங்க கொஞ்சி குலாவி குதுகலிக்கிறதுக்கு கண்ணனே வந்து உங்க வயிற்றுல பறக்க போறான். சரியா? அழக்கூடாது, சிரிச்சு முகத்தோட வரணும். ஐயோ, பராட்டி கொண்டு வர சொன்னா மறந்துட்டேன், நான் போறேன். ஏண்டா சீனு, என்னடா இது கையா எல்லாம் கரியாக்கிட்டு இருக்க? ஏண்டி லோச்சா, மணி ஆயிண்டே இருக்கு, சாசனம் எல்லாம் வந்தாச்சு, இங்க எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. இந்த ருக்கு எங்கடி போய் தொலைஞ்சா? அவ கால் தரையில நின்னாதானே, கால சக்கரமும் தோல ரகையும் கட்டிட்டு சதா பரபரன்னு பறந்துட்டே இருப்பாளே. அக்காவும் தங்கியும் எதுக்காக என் மண்டையை போட்டு உருட்டின் இருக்கேள்? ஷிஜோ, என்னது இது, இத்தனும் அரைச்சுட்டு இருக்கேன். போராது, நான் இன்னொரு தேங்காய் கொண்டு வரேன். நன்னா வக்கனையா பேசு. இங்க ஊறுபட்ட வேலை காத்துட்டு இருக்கு. நாங்க அக்காவும் தங்கையுமா சேர்ந்து மாங்கு மாங்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட அதை குறைச்சல மட்டும் சொல்ல வந்துட்டியாகும். இத்தனை நேரம் எங்க லோல காட்டின் இருந்த?
அம்முஜு அக்கா கண்காணிங்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஆறுதல நாலு வார்த்தை சொன்னேன். அதுக்கு முன்னாடி கொல்ல பக்கமா போய் கருவேப்பிலை பறிச்சு கொண்டு வந்து சமையல் கட்டில வச்சுட்டு அப்படியே அரவிஷ வெள்ள தன்னு பருப்பு பாயசத்துல போட்டுட்டு தேங்காவெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. பாயசத்துல ஏலக்காய் போட்டேலோ. இதுக்கு நடுப்புற அவங்க சீமந்திர புத்திரன் சீனு கூட்டி வெளிக்கு போயிட்டான். அவன் அலுமி விட்டுட்டு கையில கிழுதுலுப்பை கொடுத்துட்டு இந்த ஏலக்காய் உரிச்சு வச்சிருவானே. இந்த பக்கமா வரும்போதுதான் அம்முஜு அக்கா பார்த்தேன் பேசினேன். போறடி போறடி அப்பாப்பா மடையை திறந்தவே பிரவாகம் எடுக்காத சாதம் குழஞ்சிட போறது. என் ஆத்துக்கார என்னதான் சொல்வார், வாயை திறந்தா ஓயவே மாட்டேன்னு. நீ என்னையே மிஞ்சிற போல இருக்கே. எப்படிதான் சங்கர சாஸ்திரிகளுக்கு பொண்ணா பிறந்தியோ. அப்பா வந்துருக்க, அப்பா வந்துருக்க, அப்பா வந்துருக்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. உட்காருப்பா உட்கார். எங்க ராமசுபுவ காணோம்? அயம்மே பகவான், அயம்மே பகவத்தரஹ, அயம்மே விஸ்வபேஷஜோயம், அயம்மே சிவபிமர்சனஹ. என்னுடைய இந்த ஸ்பரிசம் எல்லாத்தையும் வெல்லும். ஆரம்பிக்க போறது. அப்பா அவங்க தேடின்னு இருக்கா. ஹோமம் எனக்காக நடத்தப்படல. உன்னோட அண்ணா சிவராமன் சந்தானராமன் அவளுக்கு புத்திரபாகியம் உண்டாகணுங்கிறதுக்காக நடத்தப்படுற ஹோமம் அது. அந்தாத்த விசேஷத்துல நான் எதுக்கு? அம்மாத்ததுன்னு சொல்லாதீங்க. நம்மாத்தது உங்காத்து விசேஷம். நாடு ஆறு மாசம் காடு ஆறு மாசம்னு ராஜா கழிப்பான். அதே மாதிரி வளர பிறபோது இங்கே வந்து உட்காந்துடுவேன். தே பிறப்போது தான் ஆத்துக்குள்ளே வரும். சில சமயம் உக்ரகமாக இருக்கேன், சில சமயம் சாந்த ஸ்வரூபியாக இருக்கேன். புரிஞ்சிக்கவே முடியலையே. ருதுக்கள் மாறுற மாதிரி மனுஷாளுடைய சுபாவங்கள் மாறிண்டே இருக்கும். சுகம் துக்கம் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இதையெல்லாம் சமமாக பாவிக்கிறவன் தான் சித்தப்பிரக்ஞன். இந்த நிலையை தான் எல்லாரும் அடையணும். அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் மட்டும் எனக்கு வெற்றி கிடைச்சிதுன்னா இந்த பூலோகமே தலைகீழாக மாறிடும். தொந்தரவு பண்ணாத, நீ போகலாம். போ. மாமா, ராமசுபுக்காக காத்துட்டு இருக்கிறது வியர்த்தம். அவன் ஆராய்ச்சி பண்றான், கீராய்ச்சி பண்றான்னு எதையாவது பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. இப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த ஆத்துக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாளா? சிவராமா சந்தானராமா, நம்ம எந்த ஒரு சுபகாரியம் பண்ணாலும் அதை ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சுட்டு பண்றது உத்தமம். ஈரேழு பதினாலு லோகங்கள்னு சொல்றோமே, அந்த பதினாலு லோகங்கள் என்னன்னு தெரியுமா? அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள பூலோக உவர்லோக ஸ்வர்கலோக மகாலோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகம். வெகு ஜனங்களுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகத்துல அதுவும் இந்த பாரத புண்ணிய பூமியில மானிடனா ஜனிக்கிறது சிரேஷ்டத்திலையும் சிரேஷ்டம். பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கிறது நிச்சயம். அப்படி இறந்தவாளை புத்துங்கிற நரகத்துக்கு போக விடாம பித்ரு கர்மானுஷ்டங்களை செஞ்சு பெத்தவாளை காப்பாத்துறவன் தான் புத்திரன்.
உத்யதி நரகாத்ராயதே இதி புத்ரஹா. புத்திர பாக்கியம் இல்லாத தசரதனுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணதுனால தான் புத்திர பாக்கியம் ஏற்பட்டதுன்னு சொல்றது புராணம். அதனால புத்திர பாக்கியம் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு சங்கரா ஆரம்பிக்கலாமே. நீங்க ரெண்டு பேரும் ஆச்சமணம் பண்ணீங்க. எங்க வழக்கமா வைக்கிற ராமர் படத்தை காணோம். அண்ணா வழக்கமா இந்த ஹோமத்துக்கு கிருஷ்ணர் படம் வைக்கிறது தான் சம்பிரதாயம். சரி சரி, இந்த ஆத்து ராமர் விசேஷமான ராமர், அபூர்வமான ராமர். விசேஷம் பக்கத்துல ஹனுமன் உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்த்திருப்பேன். ஆனா நான் பார்த்த படத்துல பாருங்க, ராமர் பக்கத்துல ஹனுமன் நின்று இருக்கார். அது மட்டும் இல்ல, ராமரோட வலது கைய நல்லா கூர்ந்து கவனிங்கோ, அழகளவுக்கு ஒரு மச்சம் இருக்கு. இந்த படம் ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், அது ஒரு தனி கதை, அது அப்புறம் சொல்றேன். சங்கரா ஆரம்பிக்கலாம். ஓம் சகசிரம் வேதகம் சர்வம் நாராயணாய விஷ்ணவே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய விஷ்ணவே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா அண்ணாவுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. எல்லாருமே நமஸ்காரம் பண்ணலாமே. தீர்காயுஷ்மான். ஐயோ புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு. நாம அஜாகிரதையா இருந்துட்டு அபசகனம் அச்சானியம்னு பேசுறது அசட்டுத்தனம். அடுத்த வருஷம் நம்ம பாத்துல குழந்தை ஆகிற சத்தம் கேட்குங்கிறதுல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. அம்புஜம் அனாவசியமா கண் கலங்க வேண்டாம். புடவை மாத்திட்டு வா. உங்க அப்பா ஆயிருந்தா சமாதானம் சொன்னாலும் எனக்கு என்னமோ சங்கடமா தான் இருக்கு. சேஷு சொல்லுங்க மாமா. தாம்பளத்தை எடுத்து கொடு. ஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவேதா சோபமானம் மகியதே
தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹ. அண்ணா, இதுல அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் என்னதான் கனபாடிகளா இருந்தாலும் நீ இப்ப குருஸ்தானத்துல இருக்க. இதுல வித்வத்தை பத்தியோ வயசு வித்தியாசத்தை பத்தியோ விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அதான் முறை, அதான் நியதி, அதான் நியாயம். சர்வாபிஷ்ட சித்திரஸ்து சர்வ மங்களாணி பவந்து. லோச்சா, லோச்சா, பாலையும் தேனையும் இதோட கலந்து ஒரு ரெண்டு மண்ணிகளுக்கும் கொடு. அடுத்த வருஷமே அவளுக்கு குழந்தை பிறக்கும். இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள், இன்னைக்கே கொடு. என்னது இது? என்னது, ஏன், எதுக்கு, எப்படி, இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். குடி. இதை நான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியவும் வேண்டாம். புத்திர காமிஷ்டி யாகம் பண்ண தசரதனுக்கு ஹோமகுண்டத்திலிருந்து வந்த தேவன் பாத்திரத்தில் பாயசம் கொடுத்தான். அதே மாதிரி தான் இதுவும். எல்லா ரெண்டு பேரும் நன்மையை கருதி தான். என்ன என்னதுன்னு சொன்னா? சொன்னதை செய், போ.